இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நான் நிறைய விஷயம் மனசில் நினச்சிட்டுருக்கேன். இந்த நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நியாயமான காரியம், இது நான் வந்து வெளியில் சொல்ல முடியாது, மனசில் நினச்சிட்டுருக்கேன். இந்த காரியங்கள் எனக்கு வெற்றி பெற நான் என்ன பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். தேங்காய் இருக்கும் வீட்டில், அந்த தேங்காயை உடச்சிண்டு தேங்காயை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தேங்காயின் உள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது புஷ்பங்களாக இருந்ததுன்னா ஒரு புஷ்பம் பார்த்துட்டீங்கன்னா பில்வம், இன்னொன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மல்லி புஷ்பம், உதிரியாக எடுத்து அர்ச்சனை பண்ணலாம். எனக்கு நான் வெளிநாட்டில் இருக்க எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லும்போது ஒரு தேங்காய்க்குள்ளே விபூதியும் ஒரு தேங்காய்க்குள்ளே குங்குமத்தினாலையும் நம்ம வந்து அந்த அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி செய்து கொண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அந்த விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அந்த தேங்காயில் நெய்யை நிரப்பி, அந்த விபூதி எடுத்துகிட்டு அந்த நெய்யை நிரப்பி அதில் திரிய போட்டு விளக்கேற்றுறது ரொம்ப மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன நாமத்தை சொல்லணும், என்ன மந்திரத்தை ஜபிக்கணும், ஒரு தேங்காயில் விபூதி அர்ச்சனை பண்ணும்போது நமசிவாயங்கிற நாமத்தை சொல்லிக்கணும், இல்லைனா சிவபெருமானுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம். இன்னொரு தேங்காயில் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணும்போது அம்பாளுடைய அஷ்டோத்திரம் இல்லை போற்றிகளை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறது, அதே சமயத்தில் குங்குமத்துலேயும் அல்லது மல்லிப்பூலையும் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி அதே தேங்காயில் அர்ச்சனை, அதே தேங்காயில் தீபம், இந்த ரெண்டையும் செய்து பாருங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டுருக்கும். அந்த விபூதியை டெய்லி காற்றால் நெற்றியில் இட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காலை மாலை இருவேளையும் நெற்றியில் இட்டுக்கிறது ரொம்ப மிகப்பெரிய பலன்கள், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், மனசில் நினச்ச காரியங்கள் சக்ஸஸாக நடக்கும்.